லொல்லு சபா டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்டா, அதாவது இந்த லொல்லு சபா எபிசோட்லாம் முடிகிற டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த டைம்ல ஒருத்தரா வந்து ஜாயின் பண்ணவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு. ஸோ அவரோட ஃபேஸை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாருமே கலாய்ப்பாங்களாம், ஐயா இவனா இவனா வேலைக்கு ஆக மாட்டான், இவனை தூக்கி லாஸ்ட்ல போடுங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்ல, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா யோகி பாபுடைய வீடு, இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் யோகி பாபு இப்போ புதுசாக கட்டியிருக்க வீடு. ஹலோ எஸ்கேஆர், இந்த வீடியோவில் எந்த செலிப்ரிட்டி வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் காமெடியில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ்கேஆர், விஜய் சேதுபதி அண்ணன் வீடை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகும் போகிறோம் பார்த்தீங்கன்னா, யோகி பாபு அண்ணன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். யோகி பாபுவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஸோ யோகி பாபு அண்ணன் வந்து விஜய் சேதுபதி வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, ஸ்ரீதேவி குப்பத்தில் தான் அவரோட வீடு இருக்குது. அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவர் கூட இருந்த ஒரு லொல்லு சபா டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக, அதாவது இந்த லொல்லு சபா எபிசோட்லாம் முடிகிற டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த டைமில் ஒருத்தராக வந்து ஜாயின் பண்ணவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு. ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப அந்த லொல்லு சபா டீமில் பார்த்தீங்கன்னா ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பார், மெயின் ரோல்லாம் அவர் தான் பண்ணுவார், மெயின் காமெடியன் வில்லன், காமெடி வில்லன் ரோல்லாம் அவர் தான் பண்ணுவார். அவரோட வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். யா, இந்த அண்ணனை வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் பேர் ஆண்டனி, ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் தான் வந்துட்டு யோகி பாபுக்கு சப்போர்ட்டிவே, லைக் உன்னால் முடிவுண்டா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ இவர் கூட நான் இருந்தபோது யோகி பாபுவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார், அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யோகி பாபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணாராம், அதாவது லாஸ்ட்டு ஆக்டராக வந்து ஜாயின் பண்ணாராம் டீமில். ஸோ அவரோட ஃபேஸை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாருமே கலாய்ப்பாங்களாம், ஐயா இவனா இவனா வேலைக்கு ஆக மாட்டான், இவனை தூக்கி லாஸ்ட்டில் போடுங்க, இவன் மூஞ்சே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங்லாம் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாராம். அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டில் வந்தாலே பேக்கில் தள்ளி விட்டுருவாங்க, சினிமா ஃபீல்னாலே அப்படி தானேங்க. ஃப்ரெண்டில் வந்துட்டு கேமரா மட்டும் நின்று வச்சோங்களேன், தம்பி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம்ல பின்னாடி போப்பான்னு சொல்லி பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டு. அதே சம்பவம் தான் யோகி பாபு நடந்திருக்கு, பட் இவ்வளோ டீசெண்டாக நடக்கலை, ரொம்பவே ஒரு ஆக்வர்டாக தான் நடந்திருக்கு அவருக்கு. ஓகேங்களா, இந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு பில்டிங். இப்போது இங்கேருந்து வீடு காலி பண்ணி போயிட்டாரு. இதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டில் தான் இருக்கார் யோகி பாபு. ஓகே எஸ்கேஆர், இப்போ வந்துட்டு யோகி பாபு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டார் சொன்னல. ஸோ ஆண்டனி அண்ணன், அதாவது அவர் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி யோகி பாபு வந்துட்டு லேட்டாக வந்து ஜாயின் பண்ணதுனால யாருமே மதிக்கலை, அது இல்லாமல் நடிப்பே வராதான், பேசவும் வராது நடிக்கவும் வராது, டைலாக் கொடுத்தா தப்பு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தப்பு தப்பாக சொல்கிறதுன்னு சொல்லிட்டு டேரக்டரே பார்த்தீங்கன்னா சமத்துட்டு திட்டு வரான், அசிங்கசிங்கமாக திட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி அசிங்கமெல்லாம் திட்டு வாங்கியிருக்காரு போல, திட்டு வாங்கி ஒரு நாள் வந்து ரொம்ப அழுது இருக்காரு, இந்த மாதிரி எனக்கு முடியல நான் நடிக்கணும்னு நினைக்கிறேன் நடிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு ஆண்டனி அண்ணன், அதான் இவர் சொல்லியிருந்தல லொல்லு சபா டீமில் முக்கியமான ஒருத்தர், இவர் சந்தானத்தோட ஃப்ரெண்டும் கூட. இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யோகி பாபுவை கூப்பிட்டு போயிட்டு நடிப்பெலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லொல்லு சபா டீம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவர் யோகி பாபுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி தான் நடிக்கணும் இந்த மாதிரி தான் டைலாக் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே லொல்லு சபா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பட வாய்ப்புகள் தேட ஆரம்பித்தார் அவர். லொல்லு சபா முடிஞ்ச டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பு வேணும்ல, ஸோ படத்துக்கு வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நிறைய ஆடிஷன் போனாராங்க, எல்லாமே வந்துட்டு ரிஜெக்ஷன். எதனால் ரிஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்துட்டு சரியில்லை, ஃபேஸோட அமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிஜெக்ஷன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம்
ஆடா வாடா பண்ணி மூஞ்சி வாயான்னு சொல்லிட்டு அந்த படம், அந்த படத்தோட பேர் வந்துட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எல்லா படமும் ஞாபகம் இருக்குது, பட் வீடியோவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது. இந்த படத்தோட போஸ்டர் நான் சைடில் போடுறேன். ஓகே, இந்த படத்தில் தான் வந்துட்டு யோகி பாபு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்றதே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ பார்த்துக்கோங்க அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த படம் நடித்து நடிக்கிறாரு. வாடா வாடா பண்ணி முஞ்சு வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நடிக்கிறாரு. அந்த சம காமெடி அந்த ஹிட் ஆகுது, அந்த காமெடி ஹிட் ஆகுது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணி கலாச்சா ஹிட் ஆகிடுது, அந்த மாதிரி தான் ரொம்பவே ஹிட் ஆகிடுது. உடனே யோகி பாபுக்கு செம்ம சந்தோஷம், அதுலேயும் கொஞ்சம் சீன் தான் வருவார். இந்த ஒரு கலாயை வாங்கிட்டு அவர் போயிடுவார், மொக்கை வாங்கிட்டு போயிடுவார். ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்கு செம்ம சந்தோஷம், ஏன்னா ஃபுல் ஃப்ரேமு தனியாக சீனு டப்பிங்கு எல்லாமே வந்துருச்சுல. ஸோ ரொம்பவே சந்தோஷப்பட்டார் மனுஷன். ஓகே, அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நடித்து முடிச்சிட்டாரு, தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. யோகி பாபு வந்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அவங்க அம்மாவை இந்த படத்தை கூப்பிட்டு போகிறாரு. இந்த வாடா வாடா பண்ணி முடிஞ்சு வாயா அந்த படம், அந்த படத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாருங்க. கூப்பிட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகுது இந்த படத்தை பார்த்துட்டு. தேட்டரே சிரிக்குது, ஆனால் அவங்க அம்மா மட்டும் அழுகுறாங்க. எதனால் அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உன்னை ஏண்டா இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, இது இந்த மாதிரி சீன்லாம் நீ நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தேட்டரில் அழுகுறாங்க. அப்போ யோகி பாபு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது, இது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இது கிடச்சிருச்சுமா அதனால நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலும் என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு ஃபீல் இருக்கும்ல, தன்னோட பையனை இத்தனை பேர் கலாச்சி மூஞ்சி வச்சு கலாச்சி சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருந்தது. இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாரு, பாசிட்டிவாக மாற்றிட்டு அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனி அண்ணன் சொல்லியிருந்தாங்க, அவரும் யோகி பாபுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆடிஷன் போயிருக்காங்க. அந்த ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்துட்டு சொல்கிறோம் பாணி போப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த டைமில் ரெண்டு பேர்கிட்டையும் காசு இல்லை திரும்பி ரிட்டன் ஊருக்கு வரத்துக்கு. சரி இந்த மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டோமாண்ணா காலைல போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் ஆஃபீஸில் கேட்கும் போது சரி படுத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு இருக்காங்க போல். செம்ம குசுக்கடியாக ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஆண்டனி வந்துட்டு கேட்குறாரு யோகி பாபு கிட்ட, யோகி விட்டுருவோம் நமக்கு சான்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது யோகி சொன்னாராம், இல்லைண்ணே சான்ஸ் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக, நீங்கள் வேணால் பாருங்களேன் நம்ம சக்ஸஸ் ஆகும், தமிழ் சினிமாவே என்னை ஒரு நாள் தேடும் காமெடி ரோலுக்கு, நான் ரொம்ப பிஸியான ஆக்டராக இருப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு போல். ஸோ அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியான ஆக்டராகவே மாறிட்டார். நம்மளும் யோகி பாபு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு யோகி பாபு வீடு இருக்கிற தெரு. ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அந்த லாஸ்டில், தெரியுதுங்களா உங்களுக்கு, அதுதான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோடைய வீடு. இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் யோகி பாபு இப்போ புதுசாக கட்டியிருக்க வீடு. விசால லட்சுமி ஹில்லாம் போட்டிருக்கல, இதுதான் யோகி பாபுவோடைய வீடுங்க. தெரியுதா இதுதான் பார்த்தீங்கன்னா யோகி பாபு அண்ணனோட வீடு பார்த்தீங்களா. அவ்வளோ கஷ்டப்பட்டு மனசு இப்படி ஒரு வீடை கட்டியிருக்காரு. உள்ளே இல்லைன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா எல்லாருமே நீ சண்டேன்றதுனால மேபி ஊருக்கு இல்லை அந்த மாதிரி எங்கேயா போயிருப்பாங்க, ஏன்னா சண்டே ஷூட்டிங் கிடையாது. ஸோ யோகி பாபு வீடை பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்துட்டு யோகி பாபுவோட வீடு. கரெக்டாக ஒரு விருகம் பக்கத்தில் தான் இருக்கார், இவர் புதுசாக வீடு கட்டினார். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா யோகி பாபு வந்துட்டு ரொம்பவே சாமி பக்தி அதிகம், இவருக்கு வந்துட்டு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம். அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் ஓமுன்னு ஒரு பெரிய போர்டு போட்டிருப்பார். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு பாருங்களேன், அவர் சொன்னார்ல இந்த மாதிரி நான் கண்டிப்பாக தமிழ் சினிமாவை என்னை தேடும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ சீரியஸாக அந்த மாதிரி தாங்க தேடிட்டு இருக்கு. இது யார் வீடுன்னு தெரிலடா, ரொம்பவே பயங்கரமாக இருக்குல்ல ஒரு கதை கேட்கும் போது. அதாவது டவுனில் இருந்து எல்லாருமே பாடி ஷேமிங் பண்ணி கலாச்சி கலாச்சி. ஸோ
என்னை ஒரு நாள் தமிழ் சினிமாவே தேடுன்னு சொல்லி அந்த நைட்டில் கொசுக்கடியில் பயங்கரமான கொசுக்கடியாக மொட்டை மாலில் இவங்க தூங்க முடியாமல் தூங்கினாங்க போல், இப்போ வச்சுட்டு கூட இல்லாமல். ஸோ அந்த டைமில் சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக இந்த தமிழ் சினிமாவே என்னை தேடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபு இல்லாத ஒரு படமே கிடையாதுங்க, அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டு. இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் இருக்கார்ல, அவரே வந்துட்டு ஃபோன் பண்ணி யோகிக்கிட்ட சொல்கிறாரு, யோகி பாபு அண்ணங்கிட்ட, யோகி பாபு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீ தான் அதில் காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் சீட்டு கேட்குறாரு. டேரக்டு யார் அப்படின்னா, எந்த படம் அப்படின்னா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு படம் தான். நான் க்ளூ தரேன், அது வந்துட்டு பொலிட்டிஷியன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான், விஜய் நடித்து செம ஹிட்டான ஒரு படம். என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் சீட்டு விஜய் டைரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்மளும் முயற்சி பண்ணோம், ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் அடுத்து யாரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லார் வீட்டுக்கும் போய் வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் கரெக்டாக தெரியும். எனக்குமே வந்துட்டு இந்த ஏரியா பேர்லாம் தெரியாது, இந்த மாதிரி நேம் போர்டை வச்சு தான் நானே போவேன். இந்த வீடெலாம் எப்படி எஸ்கேர் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் தெரியுங்க, அப்படி தான் கேட்டு கேட்டு போக வேண்டியது தான். நான் எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடிஷன் போகிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ஆடிஷன்லாம் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் இன்னொன்று என்னென்னா, கலக்கப்போவது யார் சீசன் 3 நினைக்கிறேன், 3 or 4 அந்த அசார் அவர்லாம் வந்துட்டு வந்தார்ல, அந்த கலக்கப்போவது யார் காம்படிஷன்லாம் நாங்கள்லாம் போயிருந்தோம். ஸோ வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தோம் விஜய் டிவியில். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்களாம் உள்ளே செலக்ட் ஆகிடுவோம், மறுபடியும் ரவுண்ட் வைப்பாங்கலாம் வெயிட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொமோவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் ரொம்பவே உடஞ்சிட்டோம், ரொம்ப ஒரு ஹோப் இருந்தது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி ஆடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான், 100ல 1-2% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து எல்லாருக்குமே கிடைக்குமாலாம் கிடைக்க தெரியாது. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே ஓன் சேனல் க்ரியேட் பண்ணிட்டேன், ஓன் சேனல் க்ரியேட் பண்ணி இப்போ நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ்லாம். ஸோ எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே எஸ்கேஆர், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் யாரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய். ஓகே எஸ்கேஆர், இந்த செலிப்ரிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு ஒரு செலிப்ரிட்டி வீட்டுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எஸ்கேஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா.